நிறையும் இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக் கொள்வோம் நிறையும் மாணவர்களே நாம் இப்போது பிட்டராசு ஒன்றினை அவதானிக்கின்றோம் பிட்டராசின் அளவிடையில் ஒரு புறத்தில் ஜி எனவும் மரபுறத்தில் என் எனவும் குறிக்கப்பட்டுள்ளது இது ஜாது என எம்மால் அறிய முடியுமா ஜி என குறிப்பிடப்பட்டது திணிவினை காட்டும் பகுதியாகும் திணிவின் அழகான ஜி இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஜி என்பது கிராம் ஆகும் என் என குறிப்பிடப்பட்டது நிறையினைக் காட்டும் பகுதியாகும் நிறையின் அழகான நியூட்டன் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது இதிலிருந்து திணிவு நிறை என்பன ஒன்றிற்கொன்று வேறுபட்ட பௌதீக கணியங்கள் என நாம் இனம் காண முடியும் ஆனால் நாம் அன்றாட வாழ்வில் திணிவும் நிறையும் ஒன்று என கருதுகின்றோம் அது தவறானதாகும் திணிவு ஒரு பொருளில் அடங்கும் சடப்பொருளின் அளவு திணிவு எனப்படும் திணிவின் சர்வதேச அலகு கிலோகிராம் ஆகும் நிறை ஒரு பொருள் புவியை நோக்கி இழுக்கப்படும் விசை ஆகும் நிறையின் சர்வதேச அலகு நியூட்டன் ஆகும் நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி சமன் எம்ஏ நிறைசமன் திணிவு தர புவியீர்ப்பிலான ஆர்முடுகள் சமன் எம் தர பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ எனவே எப் சமன் டபுள் ஜூ சமன் எம்ஜி ஆகிறது இங்கு டபுள் ஜூ என்பது வெயிட் என்பதால் அது நிறையாக கருதப்படுகிறது இதன்படி ஒரு கிலோகிராமானது பத்து நியூட்டனுக்கு சமன் ஆகும் கடல் மட்டத்தில் இருந்து மேல் நோக்கி செல்லும்போது ஈர்ப்பு விசையின் அளவு குறைவடைவதன் காரணமாக நிறை குறைவடையும் சந்திரனில் ஈர்ப்பு விசையானது புவியின் ஈர்ப்பு விசையின் ஒன்றின் கீழ் ஆறு மடங்காகும் அதாவது இங்கு அறுபது நியூட்டன் ஆக உள்ள பொருளின் நிறையானது சந்திரனில் ஆறு நியூட்டனாக இருக்கும் இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்ற பேர்களை பெற்றுக்கொண்டோம் மாணவர்களே நாம் இன்று திணிவு நிறை என்பன பற்றியும் அவற்றிற்கு இடையான தொடர்பு பற்றியும் கற்றுவோம் மீண்டும் அடுத்து அலகில் சந்திப்போம் நன்றி